முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து விட்டதாக கூறி அதற்கு மாற்றாக புதிய அணை கட்ட கேரளா முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் திரளான விவசாயிகள் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? ஜெனிபர், கேரளாவில் முல்லைப்பெரியாறு அணையை இடித்துவிட்டு அதுக்கு மாற்றாக அந்த அணை வலுவிழந்து விட்டதாக கூறி அதுக்கு மாற்றாக புதிய அணை கட்டுவதற்கான முயற்சியை கேரள அரசு துவங்கியிருக்கும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் நேற்றைய தினம் தேனியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார். இன்றைய தினம் தமிழக விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் பி ஆர் பாண்டியனுடைய தலைமையில் மதுரையில் அஞ்சல் மதுரை தல்லாகுளம் அஞ்சல் அலுவலகத்தில் அறியக்கூடிய இங்கு இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது அவர்கள் மதுரையில் பிபிகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றையிட்டு போராட்டம் நடத்துவதற்கான திட்டமிட இருந்த நிலையில் தற்பொழுது காவல்துறையினுடைய தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் காவல்துறையினுடைய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய முற்றுகை போராட்டத்திற்கான அனுமதி என்பது காவல்துறை மறுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த அஞ்சல் அலுவலகம் அருகே குழுமியிருக்கிறார்கள். இந்த இடத்திலேயே அவர்களுடைய போராட்டத்தை நடத்துவதற்கான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு மாற்று அணையை கட்டுவதற்காக கேரள அரசினுடைய விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நிராகரிக்க வேண்டும், முல்லை பெரியார் அணையினுடைய உயரத்தை அதிகரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். பேசுவோம் சார். சார், என்ன பிரச்சனை போராட்டத்தினுடைய? வருமான வரித்துறை அலுவலகத்தை மத்திய அரசுக்கு எதிராக முற்றுகையிட வேண்டும். முல்லை பெரியார் அணை வலுவாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் பலமுறை அதற்கு ஆய்வுக் குழுக்களை போட்டு ஆய்வு செய்து 2013 இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2022 உடனடியாக 152 கொள்ளளவு தண்ணீரை உயர்த்துவதற்கு வேபி அணையை பலப்படுத்த வேண்டும், மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும், வேபி அணை பழுது பார்ப்பதற்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கான சாலைகள் அமைக்கப்பட வேண்டும், பொறியாளர்கள் தன் விருப்பத்திற்கு அணைகளுக்கு சென்று பராமரிப்பு பணிகளை நிர்வாகப் பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும், பொறியாளர்கள் சென்றுவருவதற்காக தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கிற 2 படகுகள் 10 மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது, காவல்துறை கேரள காவல்துறையின் கட்டுப்பாட்டில் அணையை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறது, அத்துமீறி அணைக்குள் அமைச்சர்கள் அதிகாரிகள் சென்று நம் அனுமதி இல்லாமலே தண்ணீரை திறக்கிறார்கள், தமிழ்நாடு அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் அணை இருப்பது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திய பின்னும் கேரள அரசு அடாவடித்தனத்தில் ஈடுபடுகிறது. எனவே இதனை அனுமதிக்க கூடாது. உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 152 கொள்ளளவை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் கேரள அரசாங்கம் முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து விட்டதாக கூறி புதிய அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு வழங்கியிருக்கிறது. மத்திய அரசு சுற்றுச்சூழல் அமைச்சரகம் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் தனி குழுவை சக்கரபாணி தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைத்து இன்றைக்கு அதற்கான ஆய்வு கூட்டத்தை நடத்துகிறது. என்ன சிக்கல் இருக்குது? இங்கே முடிச்சுக்கிற மாதிரியா? எப்படி நாங்கள் இங்கே முடிக்க மாட்டோம் போராட்டம். நாங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் நோட்டீஸ் மூலமாகவும் வருமான வரித்துறை அலுவலகத்தை தான் முற்றுகையிடுவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். காவல்துறை போராட்டம் நடத்துவதற்கு போஸ்ட் ஆபீஸில் நடத்துங்க, நீங்கள் நேரு சிலைக்கு முன்னால் நடத்துங்கள் என்று சொல்லுகிற இந்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது. காவல்துறை ஜனநாயக போராட்டங்களை அனுமதிக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும். முதலமைச்சர் உடனடியாக இந்த பிரச்சனைகளில் விவசாயிகளுக்கு எதிராக காவல்துறையை பயன்படுத்தக்கூடாது. தெளிவாக முதலமைச்சர் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். வெற்றி, தொடர் மக்கள் போராட்டங்களுக்கான விடையும் தீர்வையும் இரு அரசுகளும் இணைந்து கொடுக்கும் என நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி.